ஓ மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த கார்த்திகை மாதத்துக்குண்டான பலன்களில் கடகராசி நேயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த மாதம் துவங்குவதே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சம் பெறுகிற அந்த அனுச நட்சத்திரத்தில் தான் இந்த மாதத்தின் துவக்கமே அமைஞ்சிருக்கிறது. அப்போ அப்படிங்கிறதுனால அந்த மாதத்தின் ஆரம்பமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சலனத்தன்மையாக, சலிப்புத்தன்மையாக, என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் அடிக்கிற மாதிரி, எல்லாரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் என் மனசுக்கே ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தோற்றங்கள் மாதத்தில் முதல் 2-3 நாட்களுக்கு இப்படிப்பட்ட தோற்றங்கள் இருக்கும். அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக உண்டு. 7 இடத்திலே குரு பகவான் வீற்றிருப்பது கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த திருமண சம்பவங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே சுப நிகழ்ச்சி, சுபகாரியங்கள் கட்டாயமாக நடக்கும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளை பலன் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் வேலை கிடைக்கல, தொழில் துவங்கணும், காசு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், இப்படி என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த படிக்கு நகர்த்துவதற்குண்டான அத்தனை பொருளாதார வாய்ப்புகளும் உங்களை நல்லபடியாக கவனிக்கப் போகிற இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளை எடுங்கள். கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பாடுபடுகிற போது, இன்வெஸ்ட் பண்ணுற போது, புதிய தொழில் துவங்குகிற போது நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு தகுந்த முன்னேற்றங்களும் அதற்கு தகுந்த பலாபலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே வயதானவங்க, கொஞ்சம் ஏற்கனவே கல்யாணமாகி 10-15 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் தவிர்க்க முடியாதது. காரணம், எட்டுக்குடி அட்டமாதிபதி 7 இடத்தில் திருக்கணதி பஞ்சாங்கப்படி அவர் 7 இடத்தில் மகரத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அட்டமாதிபதி 7 இடத்தில் இருப்பது என்பது ஏற்கனவே கல்யாணமாகி கொஞ்சம் குழப்பமாகி கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் அந்த கதி உச்சத்தில் போய் நிற்கும். ஒருவரை ஒருவர் பழிவாங்கிக் கொள்ளுவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனபேதங்கள் ஏற்பட்டு ஒரு விதமான வக்கர புத்தியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்பை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவரை கெடுப்பது என்பதை ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள், அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஏனென்று கேட்டால், 7 இடத்தில் வியாழன் வந்திருக்கிற காரணத்தால் குடும்ப ரீதியாக கணவன் மனைவி உடலால் உள்ளத்தால் சுகம் அனுபவித்து முன்னேறுவதற்குண்டான பகுதி இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால, நீங்கள் இந்த 8 இடத்தில் இருக்கக்கூடிய சனி 7 வந்ததுனால கருத்து பேதங்களுக்கு இடம் கொடுத்து முட்டி மோதி போராடுகின்ற போக்குகளை விட்டுவிட்டு குடும்பத்தை பார்த்தீர்களானால் நல்லபடியாக இந்த மாதம் சிறந்த ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.